குருவின் முழு சொத்தும் சீடனுக்கு. எதாவத் சொல்லிக் கொடுப்பது என்பது பற்றி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணணும். அப்பா முழு சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்தியை முழுவதையும் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த யதாவத். இரண்டு பிள்ளை இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தனுக்கும் முழு சொத்து எழுதி வைக்க முடியாது. ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் பூர்ண மகா வித்யாபியாசம் பண்ணுவிக்க முடியும். இது வித்யையின் அறிவின் விசேஷம். எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது. சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்டனும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தையை தன்னோடு போகாமல் நாலு பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக அந்த வித்யையிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தால் ஒழிய இப்படி பூர்ணமாக கற்றுக் கொடுக்க முடியாது. இக்காலத்தில் அபூர்வமாகத்தான் அப்படி பார்க்க முடிகிறது. அடியோடு இல்லாமல் போய்விடவில்லை என்று இன்றைக்கு பல துறைகளில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆசிரியர்மார்களை பற்றி சொல்வதிலிருந்து தெரிகிறது. என்னிடம் பல இள வயசுக்காரர்கள் தீசிஸ் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர்களுள் சொல்வதிலிருந்து தற்காலத்திலும் அப்படி பூர்ணமாக அநேக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதாக தெரிகிறது. ஆனாலும் நேர்மாறாக கம்ப்ளைண்ட்களும் கேட்கிறேன். ஆனால் உபனிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப சுவல்பமான விலக்கு தவிர அக்காலத்தில் அத்தனை ஆச்சாரியர்களுமே தாங்கள் கற்றறிந்த வித்யையை பூர்ணமாக சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார் என்று தெரிகிறது. அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேதுவே அப்பாக்காரர் கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கிற போது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவளுக்கும் விஷயம் தெரியாது போல இருக்கு, தெரிஞ்சிருந்தா எனக்கேன் சொல்லித்தராம இருந்திருக்க போறா என்று சொல்கிறான். அது ஒன்றே போதும். அந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இப்படி ஒன்று சொன்னது விசேஷம். பிரஷ்னோபனிஷத்திலிருந்து கொஞ்சம் முன்னே சொன்னேன். அதன் முடிவிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியரை பார்த்து அவித்யையின் அக்கறையில் எங்களை சேர்த்த நீங்கள்னா எங்க அப்பா என்று வருவதாக சொன்னேன். ஆரம்பத்தை இப்போது சொல்கிறேன். ஆறு பேர் சிஷ்யர்களாக புறப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே குருஸ்தானம் வரைக்கும் யோக்கியதை பெற்றவர்கள். சுகேஷர், சத்தியகாமர், கார்கியர், கௌனசல்யர், கௌசல்யர், பார்கவர், கபந்தி என்று இப்படி ஆறு பேர். அவர்களுக்கும் பிரம்ம வித்யையில் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன. தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக ஆறு பேரும் பகவந்தர் என்று உபனிஷத் சிறப்பித்து சொல்லும் மகரிஷி பிப்பலாதரை ஆச்சாரியராக வரித்து உபகாரமாக, அதாவது குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போனார்கள். சமித்தை என்றால் வெறும் சுள்ளிதான், ஹோமத்திலே போட உபயோகமாகிற சுள்ளி. வெறும் சுள்ளி நான் என்று நான் சொன்னதையே பெரிய தட்சிணையாக அந்த கால ரிஷி குருமார் நினைத்தார்கள். அத்தனை எளிமை. அதிலேயே வஸ்துவை விட வஸ்துவை தருகிறவரின் மனோபாவத்தை மதிக்க தெரிந்த பண்பும். இது யோக்கியதையுள்ள சிஷ்யர்கள் என்றால் தட்சிணையை பொருட்படுத்தாமல் வித்தியை போதிக்கிறதை காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே இன்னொன்றும், அதாவது யோக்கியதை போதாதவன் என்றால் அவன் எத்தனை பெரிசான தட்சிணை கொடுக்கிறான் என்றாலும் அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றே அந்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாய் இருந்தாலும் யோக்கியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்றே மதுவித்யை உபதேசிக்கும் சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியாலும் இதே நினைப்பில் கொண்டு தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்தில் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார். இந்த விஷயம் இருக்கட்டும். சுகேசர் முதலான ஆறு பேர் சமித்தை எடுத்துக்கொண்டு பிப்பலாதரிடம் போனார்கள்.
பெரியவர்களாக இருக்கப்பட்ட 6 பேர் தங்களுடைய வித்யா ஞானம் பூர்த்தியாகவில்லை என்று ஒருத்தருக்கொருத்தர் மனசிட்டு சொல்லிக்கொண்ட சிஷ்யர்களாக புறப்பட்டார்கள் என்பதிலிருந்து அவர்களுடைய வினய மனப்பான்மையையும் வித்யா தாகமும் தெரிகிறது. வித்யா வினய சம்பன்ன என்று சேர்த்து சேர்த்தே நம்முடைய மரபில் சொன்னது நடைமுறையிலேயே நடந்த சமாச்சாரம்தான் என்று தெரிகிறது. அது இருக்கட்டும், பிப்பலாதருக்கு பிரம்ம வித்யை பூர்த்தியாக தெரியும் என்று இவர்களுக்கு தெரிந்ததாலேயே அவரிடம் உபதேசம் பெறுவதற்கு புறப்பட்டது. அப்போது இவர்கள் அவர் பூர்த்தியாக அறிந்ததை தங்களுக்கும் பூர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டே புறப்பட்டதாக வருகிறது. தத் என்கிற பிரம்மத்தை பற்றி சர்வமும் அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படியே அவரிடம் போக அவர் இன்னும் 1 வருஷம் கட்டுப்பாட்டோடு தபஸ் பண்ணி கொண்டு முறைப்படி ஸ்ரத்தையோடு இங்கே இருங்கோ, அப்புறம் கேட்க வேண்டியதை எல்லாம் உங்கள் இஷ்டம் போல கேட்டுக்கோங்கோ, நீங்கள் கேட்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்ச மட்டில் முழுக்க சர்வமும் சொல்லித்தரேன் என்கிறார். ஒரு குருவானவர் தாம் அறிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு போதிக்காமல் விடமாட்டார் என்பதற்கே இதை சொல்ல வந்தேன். ரொம்ப அழுத்தமாக ஒன்று ஞாபகம் வருகிறது. ஜனகருக்கு யாஜ்ஞவல்க்யர் அநேக உபதேசங்கள் கொடுத்து கொண்டே போகிறார். ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டவுடன் ஜனகருக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது. இதோ 1000 பசு ஆணை மாதிரி காளையோடு கூட தருகிறேன் என்கிறார். ஆனால் யாஜ்ஞவல்க்யர் பூர்த்தியாக உபதேசம் கொடுக்காமல் தட்சிணை வாங்கி கொள்ள கூடாதென்று என் அப்பா தீர்மானம் என்று பிதாவுக்கு பெருமை கொடுத்து சொல்லி தேடி வருகிற சம்பாவனையை நிராகரிக்கிறார். சிஷ்யன் என்ன தட்சிணை தருகிறான் என்பதை விட தாம் முழுக்க சொல்லிக் கொடுக்கணும் என்பதைத்தான் குரு முக்கியமாக நினைத்தார் என்று இங்கே தெரிகிறது.